ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ரா தேவா சேனல். இன்றைக்கி நம்ம பிடி கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இனிப்பு கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், தேங்காய் 1/2 கப், வெல்லம் 1/2 கப், ஏலக்காய் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவை கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட்டாக எடுத்து இப்போ நம்ம அரிசி மாவு வறுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவு வறுக்கிற நேரத்தில் நம்ம மிக்சியில் தேங்காய் ஏலக்காய் போட்டு மிக்சியில் நல்லா அரிசி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. தேங்காய் ஏலக்காவை மிக்சியில் போட்டு 1/10 அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதே கடாயில் நம்ம வெல்லத்தை போட்டு நல்லா கொஞ்சம் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். 1 கப் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கரைஞ்சா மட்டும் போதும், பார்க்கலாம் வேண்டாம். நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாதி கரைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப நம்ம நல்லா வடிகட்டி அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டோம் வெள்ளத்துல இருந்து. இப்போ அந்த வெள்ளக்கரிசில கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த தேங்காவும் ஏலக்காவும் அரைச்சி வச்சிருக்கிறத இதுல சேர்த்துக்கலாம். நான் 1/10 அரைச்சிருக்கேன். ஒரு கொதிக்க வச்ச உடனே நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்ப அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இதில் நம்ம நெய்யும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறின உடனே நம்ம நெய் தொட்டு நல்லா பிடிச்சி இட்லி தட்டில் வச்சிடலாம். இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இட்லி குண்டால, கொதிக்கட்டும். அதுக்கிட்டே கொஞ்சம் ஆறிட்டோடனே நம்ம பிடிச்சி வைக்கிறோம். நம்ம கையில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிடிச்சி வச்சிடலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி பிடிச்சி இப்ப நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம். எவ்வளவு சைஸ் வேணுமோ வச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இப்ப நம்ம இதெல்லாம் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. இதுல நம்ம எண்ணெய் தடவி இல்லைன்னா நெய் தடவி தான் வைக்கணும், இல்லைன்னா ஒட்டிக்கணும். லாஸ்ட் அவ்வளவுதான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, கொச்ச தான் வைக்கணும். இப்போ நம்ம இதை வச்சு வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான இனிப்பு கொழுக்கட்டை ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சித்ரா தேவா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.